Hello children, good morning. How are you all? Today we are going to the science subject. Science subject நாம் என்ன பார்க்கப் போரும்னு பார்த்தீங்கன்னா, my body. My body நான் தெரியும். நம்மிருடைய உடலைப் பத்திதான் பார்க்கப் போரும். சரிங்களா, இப்பு first இங்கே பாருங்க, take the items used for personal hygiene. Hygiene நான் தெரியுமா, நம்ம வந்து சுத்தமா ரொம்ப, நம்மலே சுத்தமா வெச்சிக்கிறது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 
ஷவரு இந்த காம்பு அப்புறம் இந்த சிசரு நெயில் கட்டரு இந்த டிஷ்யூ பேப்பரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளை ஹைஜீனிக்காக வச்சுக்க போகிற திங்ஸு ஸோ இதெல்லாம் டிக் பண்ணுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் லீனர்ஸ். மித்ரா இஸ் வாட்சிங் டிவி வித் ஹேர் பேரண்ட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் த டிவி ஷோஸ் அ டாய்லெட் வித் ஜெர்ம்ஸ். மித்ரா ஆஸ்க்டு ஹேர் டேட் வாட் தே ஆர் ஈ எக்ஸ்பிளைன் டு ஹேர் அபவுட் ஜெர்ம்ஸ். மித்ராவும் அவங்க பேரண்ட் என்ன பண்ணிட்டுருக்காங்க, டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஷோஸுக்கு நடுவில் திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, டாய்லெட் பற்றின ஜெம்ஸ் பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதனால் அதை பார்த்துட்டு மித்ரா கேட்குறா, டேட் வாட் இஸ் திஸ், இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு இதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஜெம்ஸ்னால் ஜெம்ஸை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் டேடி கிட்டே கேட்குறா. டூ யூ நோ அபவுட் ஜெம்ஸ், உங்களுக்கு ஜெம்ஸ்னால் என்ன தெரியுமா, ஜெம்ஸை பற்றி தெரியுமா? ஜெம்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கனிசம் தட் அஃபெக்டட் அவர் பாடி, தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் த பிளேசஸ், இஃப் வி டு நாட் மெயின்டைன் கிளீன்லினஸ் த ஜெம்ஸ் வில் இன்ஃபெக்ட் அஸ் அண்ட் கேசஸ் மெனி டிசீஸ் டு ஆஸ். அதாவது ஜெம்ஸ்ன்றது வந்து ஒரு ரொம்ப நுண்ணுயிரி, அது வந்து நம்ம உடலில் தாக்குறதுக்குள்ளேயே தாக்கக்கூடிய ஒரு மிக குட்டியான ஒரு நுண்ணுயிரி அது. ஸோ அது என்னென்னா எல்லா பிளேசஸ்லேயும் இருக்கும், முக்கியமாக எங்கன்னா நம்ம எந்த இடத்துலலாம் கிளீனை நம்ம க்ளீனாக வச்சுக்கலையோ, கிளீனை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஜெர்ம்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், நம்மளை வந்து தாக்கி நம்ம நோய்களை உண்டாக்கும். ஸோ ஹேண்ட் வாஷிங், இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷிங்கை பற்றி பார்ப்போம். ஹேண்ட் வாஷிங்கில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மதரும் அவங்க டாக்டர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பேசும்போது ஹேண்ட் வாஷிங்கை பற்றி அவங்க மதர் வந்து அந்த டாக்டருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, மாம் ஐ எம் ஸோ ஹேங்க்ரி, கிவ் மீ சம்திங் டு ஈட், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறா. மதர் சொல்கிறாங்க, ஸ்ருதி கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீ போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதி சொல்கிறேன், நோ மாம் ஐ வாண்ட் டு ஈட் ஃபஸ்ட்டு தென் ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ், இல்லைம்மா நான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அப்புறம் மதர் என்ன பண்ணுவேன், கை கழுவுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு மதர் சொல்கிறாங்க, நோ யூ மஸ்ட்டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், அதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பாக கை கழுவியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முதலே கை கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லி சொல்கிறாங்க, மாம் இஸ் நெசசரி டு வாஷ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், இது ரொம்ப அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் கண்டிப்பாக கை கழுவி தான் ஆகணுமா, அது ரொம்ப அவசியமானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, எஸ் லுக் அட் யுவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் கிளீன் ஆர் டர்ட்டி, உன் ஹேண்டை ஃபஸ்ட்டு பாரு க்ளீனாக இருக்கா இல்லை டர்ட்டியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறான், மை ஹேண்ட்ஸ் ஆர் சூ டர்ட்டி மாம், அப்போது என்னோடய கைகள் வந்து ரொம்ப அழுக்காதாம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மதர் சொல்கிறாங்க, வேர் டஸ் த டர்ட் ஸ்டிக் இன் யூர் ஹேண்ட்ஸ், எங்கெல்லாம் உன் கையில் வந்து என்ன இருக்குது அழுக்கு ஒட்டிகிட்ருக்குன்னு பாரு அப்படின்றாங்க. ஸ்ருதி அண்டர் த நீஸ் இந்த ரிட்ஜஸ், ஸ்ருதி சொல்கிறான், அதாவது நகங்கள்கிட்டையும் அதாவது விரல்களுக்கு இடுக்குகள் எல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் ஒட்டிகிட்ருக்குமா, அழுக்கு ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் சொல்கிறாங்க, எஸ் திஸ் ஆர் த பிளேசஸ் வேர் த ஜெம்ஸ் ஆர் ஹைடிங், ஆமாம் இந்தந்த பிளேஸில் தான் என்ன ஆகும், ஜெம்ஸ்லாம் ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஹைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்ருதி சொல்கிறா, இஸ் இட் ஸோ அப்படின்னு கேட்குறான். அப்புறம் மதர் சொல்கிறாங்க, எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், இட் இஸ் அ சிம்பிள் ஹேபிட் தட் கீப்ஸ் யுவர் ஹெல்தி, அதாவது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கை கழுவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் என்னது நம்ம சுத்தமாக வச்சுக்கிற பழக்கங்களில் மிக முக்கியமான சுலபமான ஒரு பழக்கம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, மாம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக். அப்புறம் என்ன பண்ணுங்க, அம்மா வந்து சிம்பிளாக ஹேண்ட் வாஷ் பண்ணுற டெக்னிக்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஹேண்ட் வாஷிங், நம்ம இப்போ எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருப்போம், ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது, கொரோனானால நம்ம வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் எல்லாருமே. ஸோ நம்மளும் என்ன பண்ண, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நம்ம டிவியில் கூட அடிக்கடி அந்த ஆட் தான் போட்டுட்ருப்பாங்க, அதை பற்றி தான் இப்போ இங்கே இந்த பிக்சரில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹேண்ட் வாஷ்ன்றது சும்மா ஜஸ்ட்டு போய் நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ரஃபாக கை கழுவிட்டு வரதெல்லாம் ஹேண்ட் வாஷ் கிடையாது. எப்படி நம்ம ஃபுல்லாக கையில் இருக்க அழுக்கு ஜெர்ம்ஸ்லாம் போகிற மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், பி வெட் யூர் ஹேண்ட், முதல்ல உங்கள் கைகளை நனைக்கணும், அப்ளை என் ஆஃப் சோப், அப்புறம் சோப்பை வந்து நல்லா அப்ளை பண்ணணும், ரப் த பாம்ஸ், பாம்ஸில் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா தேய்க்கணும், ரப் த பேக் ஈச் ஹேண்ட் டுகெதர், அப்புறம் பின்னால் இருக்க கைகளை பின் கைகளில் என்ன பண்ணணும், ஒன்றரை மேலே ஒன்றாக வச்சு கைகளை தேய்க்கணும், ரப் த பேக் ஆஃப் ஃபிங்கர், ஃபிங்கர் பின்னாலேயும் நல்லா என்ன பண்ணணும், நல்லா தேய்க்கணும், ரப் த டிப் ஆஃப் த ஃபிங்கர், அப்புறம் ஃபிங்கரோட டிப் கிட்டே என்ன பண்ணணும், நல்லா தேய்க்கணும், ரப் த தம்ஸ் அண்ட் த என்ஸ் ஆஃப் த ரிஸ்ட்ஸ்,
உங்கள் அந்த தம்ஸ் கிட்ட இருக்க அந்த ரிட்ஸ் கிட்டெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா அந்த இடுக்குகள் விரல் இடுக்குகளுக்கிட்ட எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா தேய்க்கணும். ரின்ஸ் போத் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி வித் என் ஆஃப் வாட்டர். இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு தான் என்ன பண்ணணும், நீங்கள் மறுபடியும் வாட்டரால் கையை நல்லா கழுவணும். நம்ம கை கழுவுறதுக்கான ஒரு நன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா, கீல்ஸ் ஆர் ரிமூவ் ஜெம்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஜெம்ஸை வந்து ஒன்று கீல் பண்ணிடுது கை கழுவுனா, இல்லைன்னா அது என்ன பண்ணுது, நம்ம கைகளை ரிமூவ் பண்ணிடுது. லோயர் த ரிஸ்க் ஆஃப் டிசீஸ் லைக் டயரியா, டயரியா போன்ற நோய்கள்லேருந்து நமக்கு காப்பாற்றுறதுப்படுது. ப்ரிவெண்ட் ஐ இன்ஃபெக்ஷன், கண்களோட ஐ இன்ஃபெக்ஷன்லேருந்தும் நமக்கு காப்பாற்றுது. ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது பெரிய பெரிய ரிஸ்க்கான இன்ஃபெக்ஷன்லேருந்து நமக்கு என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டில் நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ட்ராயிங் பண்ணுங்கள். ட்ராயிங் பண்ணிவிட்டு உங்கள் கை மாதிரி அந்த மேலேயே அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டியாக ஜெம்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சி நீங்கள் கலர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், ஜெம்ஸ்க்கான ஒரு குவஸ்டின், டூ ஜெம்ஸ் மேக் பீப்புள் சிக், ஜெம்ஸால் பீப்புள்ஸ்லாம் சிக் ஆகுறாங்களா, எஸ் அப்படின்னு எஸ் டிக் பண்ணுங்கள். கேன் யூ சி ஜெம்ஸ், நீங்கள் ஜெம்ஸை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் ஜெம்ஸை பார்த்துருந்தீங்கன்னா எஸ் டிக் பண்ணுங்கள், பார்க்கலன்னா நோன் டிக் பண்ணுங்கள். அப்புறம் வேற ஆர் த ஜெம்ஸ் ஃபவுண்ட், வாட் கேன் ஐ டூ அவாய்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெம்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சர் நான் பின்னாலே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, யூஸிங் டாய்லெட், டாய்லெட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ டாய்லெட்டை பற்றி நமக்கு தெரியும், ஆனால் இப்போ நம்ம வீட்டில் அதாவது சென்னையில் இருக்கிற எங்கள் எல்லாருமே வந்து டாய்லெட் இருக்குது எல்லார் வீட்லேயும். இப்போ கூட ஒரு சில கிராமங்களில் வில்லேஜில் என்ன பண்ணுறாங்க, டாய்லெட் கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்க, திறந்து வெளியில் போகிறாங்க. அதாவது ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அந்த இல்லை புல்லெல்லாம் புல்வெளி இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக் சைடு அந்த காட்டுக்கிட்ட அந்த மாதிரி அங்கே போயிட்டு தான் அவங்க டாய்லெட் போவாங்க. ஸோ நம்ம வந்து சென்னையில் இருக்கிற மக்களுக்கு அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. நம்ம எல்லார் வீட்லேயும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் டாய்லெட் இருக்குது, ஆனால் எல்லார் வீட்லேயும் டாய்லெட் க்ளீனாக இருக்கான்னு தான் மெயினாக நம்ம பார்க்கணும். சரி, இப்போ டாய்லெட் பற்றி பார்க்கலாம். இந்த வேர்ல்ட் நியர்லி 1 பில்லியன் பீப்புள் ஹாவ் டு அக்சஸ் டு டாய்லெட் அட் ஆல் அண்ட் தே ஆர் ஃபோர்ஸ்டு டு டூ ஓப்பன் டிஃபெகேஷன்ஸ். ஓப்பன் டிஃபெகேஷன் ஸ்ப்ரெட்ஸ் டிசீஸ் சச் அஸ் காலரா அண்ட் டயரியா. கிரவுண்ட் வாட்டர் இஸ் பொல்யூட்டட் பை டாய்லெட்ஸ் அண்ட் இட் ஆல்சோ கேசஸ் டிசீஸ். சில்ட்ரன்ஸ் ஆல்சோ கெட் அஃபெக்டட் பை இன்டென்ஷனலி வார்ம்ஸ் விச் கேசஸ் அனேமியா. ஸோ இட் இஸ் நெசசரி டு யூஸ் டாய்லெட். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது அவங்களும் ஓப்பன் டிஃபிகேஷன்ஸ்னால என்னென்ன பிரச்சனை வருது, அதனால காலரா டயரியா போன்ற நோய்களும் வருது. மிக முக்கியமாக குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, அனேமியா போன்ற நோய்கள்லாம் வருது. அதனால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் டாய்லெட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி, டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வை இஸ் த இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ டாய்லெட், ஹேவிங் எ டாய்லெட் ப்ரிவெண்ட் டிசீஸ் லைக் காலரா, ஆஃபர்ஸ் ப்ரைவசி, இஸ் கன்வீனியன்ட், இஸ் சேஃப். எஃபெக்ட் ஆஃப் ஓப்பன் டிஃபிகேஷன்ஸ், வாட்டர் போர்ன் டிசீஸ், டிசீஸ் கேஸ்டு பை இன்செக்ட்ஸ் கேரியர் பொல்யூஷன். அதாவது டாய்லெட்கான டாய்லெட்கான முக்கியத்துவம் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் டிஃபிகேஷனில் போகிற எஃபெக்ட்ஸை பற்றியும் சொல்கிறாங்க. அதாவது ப்ரிவென்ஸ் டிசீஸ் லைக் காலரா, ஆஃபர் ப்ரைவேசி, அதாவது காலரா போன்ற நோய்கள்லேருந்து தடுக்கப்படுகின்றன. ஒரு ப்ரைவேசி வந்து நமக்கு கிடைக்கிது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம டாய்லெட்குள்ளே போகணுன்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு சேஃபாக இருக்கும். எஃபெக்ட்னு ஓப்பன் டிஃபிகேஷனில் போகும்போது எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பேர்ன் டிசீஸ், அதாவது நீரிழிவு நோய்கள் போன்ற, அதாவது நீரிழிவு சொல்லுவோம், நீர் நீரின் வழியாக பரவும் நோய்கள் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் மூலிமா பரவுகிற நோய்கள், அப்புறம் வந்து பொல்யூஷன் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. இதெல்லாம் எதனாலனா ஓப்பன் டிஃபிகேஷனால் ஆகுது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க டாய்லெட் போயிட்டாங்கன்னா அதில் உட்காந்து ஈ எல்லாம் போய் உட்காரும். அந்த ஈ என்ன பண்ணும், உட்காரும் போது அந்த ஈயோட கால்கள் எல்லாம் அந்த அசுத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே ஈ வந்து என்ன ஆகும், ரோட் சைடில் ஏதாவது வடை கடையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் கடைகள் இருந்ததுன்னா அங்கே என்ன ஆகும், போய் அந்த ஈ அப்படியே உட்காரும் பொழுது அப்போது அந்த அசுத்தம் வந்து அது அந்த பொருள் மேலே சாப்பிட்ற பொருள் மேலே கூட உட்காந்துக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நோய் உண்டாகும். அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்லியிருக்காங்க. வாட் ஷுட் வி டூ டு வாஷ் அவுட் த இன்டெஸ்டைன் வார்ம்ஸ், வி ஷுட் யூஸ் டாய்லெட் அண்ட் அவாய்ட் ஓப்பன் டிஃபிகேஷன், வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் யூஸிங் த டாய்லெட், திஸ் வில் ஹெல்ப்ஸ் அஸ் ஆஃப் எ ஹெல்த்தி லைஃப். அதாவது நம்ம ஹெல்த்தியான லைஃப் வாழ்கிறதுக்கான ஒரு என்னென்ன, இந்த குடற்புழுக்கள்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த குடற்புழுக்கள் நோ அதெல்லாம் தவிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாய்லெட்டை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓப்பன் டிஃபிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. கைகளை நல்லா சுத்தமாக கழுவினீங்கன்னா இந்த மாதிரி அந்த வயிற்று வலினால சில பேருக்கு அதிகமாக வயிற்று வலிக்கும், குடல் புழுவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஓப்பன் டிஃபிகேஷன் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேஷ்னல் டிவார்மிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபிப்ரவரி 10 வந்து நேஷ்னல் டிவார்மிங் டேவாக சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்கள், பாத்திங், இப்போ குளிக்கிறதை பற்றி நம்ம சொல்கிறோம். குளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கை கழுவுறதை பற்றி பார்த்தோம், அப்புறம் டாய்லெட்டை பற்றி பார்த்தோம், இப்போ குளிக்கிறது. ஏன்னா குளித்தல் ரொம்ப ரொம்ப அவசியமானது, அது நம்மளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது, ஹைஜீனிக்காக வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். டிஸ்கஸ் வித் குரூப், வை டூ வி டேக் பாத், நம்ம ஏன் குளிக்கிறோம், வை இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் பாத் டெய்லி, ஏன் நம்ம டெய்லி குளிக்கிறோம், குளிப்பதுக்கான முக்கியங்கள் என்ன, வை டூ வி யூஸ் வி சோப் க்ளீன் அவர் பாடியை, ஏன் நம்ம பாடியை வந்து சோப்பாக வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாத்திங். இப்போ க்ளீன்ஸஸ் த பாடி, ரிமூவ் டர்ட் அண்ட் ஆர்டர், ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன்ஸ். குளிப்பதற்கான தேவைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணும், நம்ம பாடி எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோம், நம்ம அழுக்குகள் எல்லாம் ரிமூவ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். த ஃப்ரூட் ஆஃப் சோப்பப்ரி ஃப்ரீ ஆர் சோப்பானின் ரீச் அண்ட் யூஸ்டு ஆஸ் எ சோப் சப்ஸ்டிடியூட், அதாவது இந்த சோப்பப்ரி சோப் சோப்பு பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்துலேருந்து வர்ற அந்த சோப்பாபின் என்ற அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சோப்பை வந்து எல்லா சோப்பும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு குறிப்பிட்ட சோப்பில் மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க. சோப்பப்ரத பூவந்தி மரத்தோட இலை, அதில் வந்து ஒரு கெமிக்கல் நமக்கு கிடை வேதிப்பொருள் சோஃபாபின் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு கூட சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. சில சோப்பில் கூட இந்த மாதிரி இதை போட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆயுர்வேதிக்கு அந்த மாதிரி சோப்பிலலாம் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா, சேஃப்டி மெஷர் இன் பாத்ரூம், டூ நாட் ப்ளே வித் வாட்டர் ஆர் ரன் அரவுண்ட் இன் த பாத்ரூம், யூ மேக் கெட் ஹர்ட். அதாவது பாத்ரூமில் என்ன பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது, ஓடக்கூடாது, விளையாடக்கூடாது. டூ நாட் டச் த ஷார்ப் ஆப்ஜெக்ட் சச் அஸ் பிளேட்ஸ், ரெசர்ஸ் அண்ட் சிசர்ஸ் கெப்ட் இன் த பாத்ரூம். அதாவது பாத்ரூமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஷார்ப்பான பொருள் பிளேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ரேசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சிசர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக சில பேர் வீட்டில் இருக்கோம், இருந்தாலும் நம்ம தொடக்கூடாது, நாமளும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் யூஸ் ஹாட் வாட்டர் அண்டர் த சூப்பர்விஷன்ஸ் ஆஃப் அன் அடால்ட் ஒன்லி, அதாவது பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க அவங்க முன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹாட்டை வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். டூ நாட் லீவ் சோப் பார் ஆன் த ஃப்ளோர், சம் ஒன் மே ஸ்லிப் டியூ டு ஈட், அதாவது சோப்பை வந்து நம்ம தரையில் வைக்கக்கூடாது, ஏன்னா யாராவது என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் வழிக்கு விழுந்துருவாங்க. டூ நாட் லீவ் த பாத்ரூம் ஃப்ளோர் வெட், ட்ரை த ஃப்ளோர் யூஸிங் அ வைப்பர் பிஃபோர் யூ லீவ், அதாவது பாத்ரூம் எப்போவுமே நம்ம என்ன ஈரமாக வச்சுக்கக்கூடாது, குளிச்சுட்டு வந்துட்ட உடனே பாத்ரூம் மேலே முடிஞ்சு நம்ம என்ன பண்ண, ஒரு வைப்பர் வச்சு தொடச்சிடணும். டூ நாட் டச் எலக்ட்ரிக் சுவிட்சஸ் வித் வெட் ஹேண்ட், யூ மே கெட் ஹர்ட் வித் அன் எலக்ட்ரிக் ஷாக், அதாவது ஈரமான கைகளால் நம்ம பட்டன்ஸை வந்து எலக்ட்ரானிக் பட்டன், நம்ம இப்போ ஃபேன் போடுறோம், லைட் ஆஃப் பண்ணுற சுவிட்சாலாம் நம்ம என்ன பண்ணக்கூட தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா